ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி August 9th வந்து சிங்கப்பூரோட பர்த்டே. இன்றைக்கி எப்படி சிங்கப்பூரோட பர்த்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவும் சிங்கப்பூரும் ஒன்றா இருக்கும்போது மலேசியா கிட்ட இருந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ட், அதாவது சுதந்திரம் கிடச்சிது. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965 August 9th வந்து இங்கே வந்து சுதந்திரம், அதாவது இண்டிபெண்டன்ட் கிடச்சிது. இதை வந்து சிங்கப்பூரோட பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது வந்து சிங்கப்பூரோட நேஷ்னல் டே. ஆனால் நிறைய பேர் வந்து சொல்கிறது சிங்கப்பூரோட பர்த்டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெரினா பே அங்கே தான் வந்து இது நடக்கும். இது இந்த COVID-19 இருக்கங்காட்டிக்கு இது இந்த லொக்கேஷன் இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்தந்த லொக்கேஷனில் நடக்குது. இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கங்காட்டிக்கு நாங்களும் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த பரேட் வந்து நிறைய பேரை தேங்க் பண்ணுற விதமாகவும் இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, எசென்ஷியல் ஒர்க்கர், அப்புறம் வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர், வாட்டர், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, கேஸ், எம்ஆர்டி, பஸ் டிரைவர், அப்புறம் வந்து மெடிக்கல் ஒர்க்கர், இவங்களோட பங்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ வந்து இவங்களெல்லாம் வந்து மோட்டிவேஷன் ப்ளஸ் வந்து டேங்க் பண்ணுற விதமாக வந்து இந்த பரேட் வந்து நடந்துட்டுருக்கு. சிங்கப்பூர் மக்களும் அப்படி தான், ஒயிட் கலர் டீஷர்ட்டு, அப்புறம் வந்து ரெட் கலர் டீஷர்ட்டு, கொடியோட அவங்கள வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து ரொம்ப ஆர்வமாக எப்போது வர்றாங்க அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருந்தாங்க, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். இந்த பரேட் வந்து வர்றனால இங்கே பாருங்கள், வண்டியெல்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக பிளாக் பண்ணி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எல்லா வருஷமே வந்து மெரினா பே அங்கே தான் வந்து இந்த நேஷ்னல் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் இந்த COVID-19 இருக்கிறங்காட்டிக்கு இந்த லொக்கேஷன் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த பரேட் நடந்துட்டுருக்கு. இதில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி தான் நின்றுருந்தோம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து தள்ளி நின்றுருந்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த வருஷம் வந்து வழக்கத்துக்கு மாறாக வந்து இந்த பரேட் வந்து, அதாவது இந்த சுதந்திர தினம் வந்து நடந்துட்டுருக்கு. எல்லா வருஷமுமே பிரதமரோட உரையாடல் இருக்கும். இந்த வருஷம் மிஸ் பண்ணிடுவோன்னு நினச்சோம், ஆனால் இந்த வருஷமும் பிரதமரோட ஸ்பீச் இருந்துச்சு. இந்த அணிவகுப்பில் வந்து நாட்டோட கொடி காற்றுல கம்பீரமாக நின்றுட்டு போகுது. ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வருஷம் வந்து 55 நேஷ்னல் டே. ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நம்ம கால்கள் எல்லாம் பயணிச்சிட்ருக்கு. ஸோ இந்த கொரோனாலேருந்து சீக்கிரம் மீண்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய கார் எல்லாமே வந்து இந்த அணிவகுப்புக்காக நிறைய பஸ் அப்புறம் வந்து கார் எல்லாமே வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மூவ் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து சிக்னல்னால் கண்டிப்பாக நின்று தான் ஆகணும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ரூல்ஸ் வந்து குழந்தையிலருந்தே வந்து ரூல்ஸை வந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து தான் வளர்ப்பாங்க. இப்போ இதோட லாங் வியூ வந்து ஒன்று பார்க்கலாம் பாருங்கள். இதோட லாங் வியூ இது தான். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து கீழே இது ஃப்ளாட்லேருந்து இப்போ எடுத்துகிட்ருக்கோம். சரி, லாங்கிலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய மரம் வச்சுருப்பாங்க. அப்புறம் எங்கே பார்த்திங்கனாலும் பெரிய பெரிய பில்டிங்காக தான் இருக்கும். ஸோ பார்க்குறக்கே ரொம்ப மேலே அழகாக இருக்குது. இப்போ வந்து ஃபயர் ஒர்க் நடந்துட்டுருக்கு. எந்த டைமில் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8:20 8:30 வரைக்கும், கரெக்டாக 10 நிமிஷம் நடக்கும் இந்த ஃபயர் ஒர்க், அதாவது வான வேடிக்கை. அது வந்து கரெக்டாக 10 நிமிஷம் வந்து இது வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு கேமரா வழியாக பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் ரியலாக பார்க்கும்போது ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்குது. சிங்கப்பூர் பொறுத்த அளவுக்கு இப்படி தான், நைட் டைமில் இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்கு ஏதாவது செலிப்ரேஷன்னால் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை பார்க்குறக்கு 1000 கண்கள் பத்தாதுன்னு கூட சொல்லலாம். ரியலாக பார்க்கும்போது வந்து இதோட ஃபீலிங்கே வந்து
ஸோ இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.